தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிக்கும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேற்கு மாம்பலம் கோயிலில் அர்ச்சகர்கள் கண்களில் பயம் என வன்மத்தை பதிவிட்டிருப்பதாகவும், எந்தவித பயத்திற்கோ அடக்குமுறை உணர்வுக்கோ இடம் இல்லை என்று கோயில் அர்ச்சகரே கூறியிருக்கும் நிலையில் ஆளுநர் அலறுவதற்கு காரணம் என்ன என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுதொடர்பான மேலதிக விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன். தம்பி, நீ உங்களிடம். நன்றி பாலவேல். ஆளுநர் இன்று காலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோயிலில் அவர் வழிபட சென்றிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் ஊழியர்கள் அச்ச உணர்வோடு இருப்பதாகவும் அடக்குமுறை உணர்வோடு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில் என்றும் குறிப்பிட்டு அந்த பதிவை அவர் இட்டிருக்கிறார். மேலும் இந்தியா முழுவதும் கொண்டாட்டமான ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் உள்ள அர்ச்சகர்களின் கண்களில் அடக்குமுறை உணர்வு எனக்கு தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தொடர்ந்து அந்த கோயிலைச் சேர்ந்த அர்ச்சகரும் அதற்கு பதிலை அளித்திருந்தார். நமது தொலைக்காட்சிக்கும் அவர் அளித்திருந்த பிரத்யேக பேட்டியிலும் நேற்று இரவு முதல் கண்ணு தூங்காமல் வேலை செய்ததால் வந்திருக்கக்கூடிய முக வாட்டமே தவிர வேறு எந்தவித அச்ச உணர்வும் இல்லை என்று ஆளுநரின் கருத்தை அவர் மறுத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தற்போது ஆளுநரின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறார். மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றும் இதே போன்றதொரு பதிவை இட்டிருந்தார். அதாவது, தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வரும் கோயில்களில் ராமர் பெயரில் அர்ச்சனை செய்வதற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் பூஜை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, வாய்மொழியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறி பதிவிட்டிருந்தார். அதற்கு தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்திருந்த நிலையில் மீண்டும் அதனை உற்படுத்தியிருந்தார், தங்களுடைய குற்றச்சாட்டை உறுதி செய்திருந்தார். தற்போது இன்று காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலிலும் அயோத்தி ராமர் குடமுழுக்கு விழாவை நேரலை செய்துவிட்டு அங்கும் இதே போன்றதொரு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு சர்ச்சையும் எழுந்திருந்தது. அதற்கு பிறகு முதலமைச்சர் இவ்வாறான கருத்தை கூறியிருக்கிறார். தற்போது ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். கோயிலில் ஆளுநர் கூறியிருப்பது என்பது பக்தியா பகல் வேடமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தற்போது இதுகுறித்து தனது கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு எழிலரசன். வணக்கம். 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 இப்ப ஆளுநர் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். காஞ்சிபுரம் உங்க தொகுதியில நடைபெற்ற நிகழ்ச்சியிலையும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ரொம்ப கெடுபிடியோட இருக்கிறாங்க, ஒவ்வொரு இந்துக்களின் வழிபடக்கூடிய உரிமையில் திமுக அரசு தலையிடுகிறது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்ப முதலமைச்சர் இந்த பதிலை எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த குற்றச்சாட்டையும் எப்படி பார்க்கலாம்? காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் தான் அந்த அவங்க முயற்சி எடுத்தது தகவல் வந்தது. அந்த அந்த கோயிலை பொறுத்தவரை இந்து அறநிலையத்துறை கீழ இருந்தாலும் அது முழுமையாக காஞ்சி காமக்கோட்டி பீடத்தின் அது மடத்தின் அடி அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கோயில். அது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இடத்திலே நடைபெற்றதை எல்லாம் அந்த கோயில் நிர்வாகம் சார்ந்த விஷயம். எனவே அதில் கூட ஒரு அரசியல் செய்ய பார்க்கிற பாஜகவினுடைய கீழ்த்தரமான அரசியலை ஒரு முன்னுதாரணத்தை பாஜக செய்ய விரும்புகிறது. இந்த அரசியலை தான் தமிழ்நாட்டில் நுழைவிடாமல் திராவிட இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து ஆரம்ப நிலையிலிருந்தே சொல்கிறோம். ஏன் நாங்கள் இந்த பாஜகவையோ அரசு கொள்கையிலோ எதிர்க்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இன்ற வரையிலும் எந்த கோயிலும் இடிக்கப்படவில்லை, எந்த மசூதிகளும் இடிக்கப்படவில்லை, எந்த சர்ச்சுகளும் இடிக்கப்படவில்லை. எல்லாம் சரிசமானமாக வாழக்கூடிய நிலையைத்தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. என்னை பொறுத்தவரையில் மதம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது அவரவர்களுக்குரிய நம்பிக்கைகளை பாதுகாப்பதில் அரசுக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் கவனமும் இருக்கிறதோ அதே அளவில் சமூகத்தில் உள்ளவர்களுக்கும் அதே அளவில் இருந்து சரியான அளவோடு இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக தமிழ்நாடு மண் இருக்கிறது. இல்ல, நீங்க திட்டமிட்டே வந்து இந்துக்களின் வழிபடக்கூடிய உரிமையை தடுக்கிறீங்க, நாடு முழுக்க கொண்டாட்ட நிலை இருக்கும்போது தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அது ஒரு அஜெண்டாவா செய்யறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்குதா?
அதுதான் தமிழ் சொன்ன நினைப்பு. இதுவரையில் இல்லாத ஒன்றை முதல் முறையாக பாஜக இது போன்ற ஒரு அரசியலை செய்ய முற்படுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் 100 ஆண்டு காலமாக எங்களோட முன்னோர்கள் சொன்னாங்க. இப்ப இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறது, இல்லாத ஒன்றை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் செய்ய விரும்புகிற ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயலைத்தான் பாஜக செய்யும், செய்து கொண்டு இருக்கிறது, செய்ய விரும்புகிறது தமிழ்நாட்டில் என்று நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். நிச்சயமாக கிடையாது. ஏன்னா காமாட்சி அம்மன் கோயில் வந்து காஞ்சி சங்கர மடம்னு சொல்ற அவங்க கீழே காமக்கோட்டி அந்த சங்கர மடத்தினுடைய நிர்வாகத்துக்கு வருது. அவங்களும் அங்க இருக்கக்கூடிய வழக்கமான பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லப்பட்ட விஷயம், திடீர்னு ஒரு வந்து வீடியோ அந்த எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் வச்சு செய்யும் போது அங்க வந்து மக்கள் கூடுகிற இடம் அந்த இடத்துல சரியான பாதுகாப்பு சூழல்கள் எல்லாம் கருதி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்து அறநிலையத்துறை எந்த விதத்திலும் தலையீடு செய்யல. அப்ப அங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா ஒரு நிதியமைச்சரா இருக்கக்கூடியவரே இப்படி செய்யறாங்கன்னு சொல்றது எப்படின்னா அதான் அவங்களுடைய அரசியல் தரம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மதத்தின் பெயரால் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்க வந்தா அமைதியாக இருக்கக்கூடிய மக்களிடம் எல்லோரும் உடன் பிறந்தவர்களை போல உற்றார் உறவினர் போல நண்பர்களாக இருக்கக்கூடிய அந்த மதங்களை கடந்து இருக்கக்கூடிய தன்மையை வெறி கொண்டு மதவெறியால் பிரிக்க நினைக்கக்கூடிய அரசியலை அவர்கள் கொண்டு வருவார்கள். அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமைதியை கெடுப்பார்கள். எங்கெல்லாம் ஒரு சமத்துவம் இருக்கோ அதை எல்லாத்தையும் கெடுக்க வர அரசியல் தான் பாஜகவினுடைய அரசியல். அதை தமிழ்நாட்டில் செய்ய விரும்புகிறார். நன்றி திரு இளசன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமதி வானதி. தமிழ்நாட்டில் வதந்தி பரப்புகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முதலமைச்சருடைய வார்த்தைகள் இது. பாஜகவினர் வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு சூழல்ல பக்தியா பகல் வேடமா அப்படின்னு ஆளுநர்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? பொய் சொல்றது வதந்தி பரப்புறது எல்லாமே இப்போது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஏனென்றால் எவ்வாறெல்லாம் ஒரு கோயில்களில் பக்தர்கள் தங்கள் அந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்களோ அங்கெல்லாம் காவல்துறையை வைத்து மிரட்டியது. ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகளிடம் நானே பேசினேன், நேரடியா அவங்க இதுல வந்து கோயில்காரங்களோட பேசி நீங்க அதுக்கப்புறம் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டல் விடுப்பது, எச்சரிக்கை விடுப்பது என்பது சர்வ சாதாரணமாக கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை காவல்துறை இம்மாதிரி எல்லாம் செய்வது முதல்வருக்கு தெரியாதா, தன்னுடைய துறையிலே என்ன நடக்கிறது என்பதை முதல்வர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் தான் எங்களுக்கு வருகிறது. இரண்டாவது, திருமண மண்டபங்கள் தனியாக ஒரு தனியார் ஹால்கள் இவற்றில் எல்லாம் பக்தர்கள் வந்து குழுவாக சேர்ந்து, அது வந்து பஜனை குழுவா இருக்கலாம் இல்ல வந்து பக்தர்கள் சேவை குழுவா இருக்கலாம், இவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு எல்இடி ஸ்கிரீனை வச்சு எல்லாரும் ஒன்னா ஒரு பூஜையை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேக நிகழ்வு ஒன்னா பாக்கணும். ஏனென்றால் ராமநாம சங்கீர்த்தனத்தை கூட்டாக அனைவரும் சேர்ந்து பாடுவது என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதுல இப்ப வந்து அந்த காலத்துல கோயில்ல வந்து டிவி ஸ்கிரீனுக்கோ இல்ல இதுக்கோ வழக்கம் இல்லை. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு, கோடிக்கணக்கான மக்கள் கோயில இருந்தபடியே ராமநாம சங்கீர்த்தனத்தோடு அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது தனியார் ஹால்ல மண்டபங்கள்ல கூட அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டுறாங்க. இது ஏன்னா நாங்க பொய் சொல்றோம்னு சொன்னா உங்கள் அதிகாரிகள், அதாவது காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் மறுப்பு கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் 100 கணக்கில் இருக்குது சமூக வலைதளத்துல. இதெல்லாம் போய் பாருங்க. புதுசா இல்லாத ஒண்ணு பண்றேன்னா ஆமாங்க, 550 வருஷம் இந்த நாட்டுல இந்த ராமபிரான பிறந்த இடத்துல கோயில் கட்ட முடியல, அதற்காக எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் தியாகம் பண்ணி போராடி இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் வந்து வந்திருக்கு. ராமபிரானுக்கு அயோத்தியில தானே கோயில் கட்ட முடியும், வெளிநாட்டுல கட்ட முடியுமா? ஆக ஒரு ராமபிரானுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய அடையாளம், தமிழகத்துல ஒவ்வொரு கிராமத்திலயும் 50% வீடுகள்ல ராமரோட பேர் இருக்கிற பேர் தாங்க இருக்கு. ராமர் வந்து தமிழகத்திற்கு துயருற்று வந்து இலங்கைக்கு சென்று அவர் சீதா தேவியுடன் திரும்ப வந்து இறங்கியது தமிழகம். ஒவ்வொரு கிராமத்திலையும் ராமரோட பேர் இருக்கு.
எல்லா இடங்களிலயும் ராமாயணத்தோட அடையாளம் இல்ல. அவங்க இதுல கூட மாறுபடல. அவங்க என்ன சொல்றாங்க, நேத்துல இருந்து ஒரு மத்திய நிதியமைச்சர், அதாவது தமிழ்நாட்டுல ராமர் கோயில் பேர்ல பஜனை இருக்க கூடாது, அன்னதானம் இருக்க கூடாதுன்னு வாய்மொழி உத்தரவா தடை போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆளுநர் வந்து கோதண்டராமர் கோயில்ல அர்ச்சகர்கள் கண்ணுல அடக்குமுறை பார்த்தேன், அச்ச உணர்வை பார்த்தேன்னு சொல்றாங்க. அதை அந்த பட்டரே மறுக்கிறார். அப்ப இது பக்தியா பகல் வேடமா, ஏன் மதத்தை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு கேக்குறாருல, நேத்துல இருந்து தொட்டு கேக்குறாரு. இல்லைங்க, மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துறது யாரு? நம்முடைய நாட்டுல சமய சார்பின்மை என்று இருக்கிறது என்றால் அதை உருவாக்கி நம்முடைய முன்னோர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்தியாவிலே எல்லா விதமான மதங்களும் சம உரிமையோடு சம அங்கீகாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதானே சமய சார்பின்மை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றல்ல நேற்றல்ல, அவங்க எப்பவுமே சிறுபான்மை மதத்துக்கு என்று ஒரு நீதி, சிந்து மக்களுக்கு ஒரு நீதி என்று நடந்து கொண்டிருக்கிறவர்கள். அதனாலதான் சொல்றோம், நீங்க ஸ்ரீராமர் கோயில் சம்பந்தமான விஷயம் வரும்போது மட்டும் தமிழக அரசு இதை தடுப்பதற்காக முயற்சிக்கிறது. அதனால எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கின்ற பார்வை தமிழக அரசுக்கு இல்லை என்ற காரணத்தால் தான் நாங்க சொல்றோம். இந்த மக்களுக்கு பேசுறதுக்காக யார் இருக்காங்க? அந்த மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனால இதுவே வந்து இந்த குரலாக மத்தவங்களை ஒழிக்க சொல்லல, நாங்க பேசல. இந்த மக்களுடைய உணர்வுகளுக்காக குரல் கொடுப்பதற்கு மத்த அரசியல் கட்சிகள் தயாராக இல்லாத போது இந்த நாட்டில் வசிக்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகள், பக்தி உணர்வுகள், அது தொடர்பாக நியாயத்தை கேட்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இதை கேட்கிறது. நன்றி திருமுகமான சீனிவாசன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. அயோத்தியில் ராமர் கோயில் குடமுழுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை மீது ஆளுநர் மற்றும் மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் தங்களுடைய புகார்களை முன்வைத்திருக்கின்றனர். அதற்கு முதலமைச்சர் தன்னுடைய பதில் விளக்கங்களை அளித்திருக்கிறார். இது இனிவரும் காலங்களில் எப்படி எதிரொலிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வழங்குவதற்காக செய்தியாளர் சிவரஞ்சனி இணைகிறார். சிவரஞ்சனி, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி தம்பி தமிழரசன்.